இந்திய குழந்தைகள் நல மருத்துவர்கள் சங்கம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி குழந்தைகள் நலப்பிரிவு உலக தாய்ப்பால் வார துவக்க விழா தஞ்சை ராஜா அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது. தாய்ப்பால் கொடுப்பதை பாதுகாக்க வேண்டும் என்பதே இந்த ஆண்டின் லட்சியம் என்று குழந்தைகள் புற்றுநோய் ஆராய்ச்சி மருத்துவர் என் மோகன்தாஸ் தெரிவித்தார். கிராமங்களில் தாய்ப்பால் கொடுப்பது குறைந்து வருகிறது என்றும் இது குறித்து அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். மற்ற பால் பவுடரை தவிர்க்க வேண்டும் என்றும் தாய்ப்பாலில் உள்ள சத்து வேற எந்த உணவுப் பொருள்களிலும் இல்லை என்றும் தெரிவித்தார். தாய்ப்பால் விழிப்புணர்வினால் இந்த ஆண்டு 800,000 குழந்தைகள் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். சிறந்த மருத்துவர் பட்டத்தை மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் டாக்டர் மோகன்தாஸ் அவர்களுக்கு வழங்கியதையொட்டி நிகழ்ச்சியில் அவர் கௌரவிக்கப்பட்டார். தஞ்சை மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் தஞ்சை மருத்துவமனைக்கு வீல்சேர் வழங்கப்பட்டது. தாய்மார்களுக்கு நிகழ்ச்சியில் சத்துணவு அடங்கிய பை வழங்கப்பட்டது. தாய்ப்பால் விழிப்புணர்வு குறித்து உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக்கொண்டனர்.